ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கைமணம். என்னங்க ஒரு லொக்கேஷனே புதுசாக இருக்கா? ஆமாங்க, ஃபேஸில் பயங்கர ஹாப்பியாக இருக்குமே. அதான் ஒரு டூர் ஒன்று போகிறேன். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் பேக்கிங் ஆரம்பித்தேன். அது வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம்னா கொஞ்சம் எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து நிறைய சின்ன சின்னதாக நம்ம வந்து ஒரு டிப்ஸ் வந்து வரும் உங்களுக்கு. இது வெளியூருக்கு வந்து ஒரு 1 week அந்த மாதிரி போகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு 8 days வந்து ட்ரிப்பு போகிறேன், ப்ளஸ் வந்து ஒரு நாள் வந்து ட்ராவல். ஸோ 8+9 days கிட்டத்தட்ட. ஸோ அந்த ட்ராவலுக்கு வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் காமிக்கிறேன். ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் வந்து ஃபுல்லாக முடிக்கல, கொஞ்சம் இருக்குது. பட் ஓரளவுக்கு இது எடுத்தது வந்து பண்ணாலே உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ ரொம்ப பிஸியாக எடுத்து பேக்கிங்னு ஆரம்பிக்கிற போது தான் தெரியுது என்னென்ன வேணும். அப்பப்போ டக்கு டக்குன்னு இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, வைக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் வந்து இன்னும் பட்டி டிங்கரிங் ஒர்க்லாம் பண்ணல. தட் இஸ் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளீச்சிங், ஃபேஷியல் அதெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கல, அதை எதுவும் பண்ணல. இனிமேல் தான் அதை பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நான் அந்த ட்ரிப்புக்கு வந்து நான் 2 saree எடுத்துட்டுருக்கேன். அந்த சாரியை வந்து இந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு ஒரு சாரி பவுச்சில் சாரி பேக்கில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாரியவே வந்து எப்படி மடித்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு சாரி வந்து மடிக்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த மாதிரி மடிச்சிருக்கேன் இந்த சாரியை. இந்த பாருங்க, இது வந்து இந்த மாதிரி மடித்தாச்சு. என்ன பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. நம்ம பெட்டி வந்து ட்ராலியை வந்து அப்படி இப்படி போகும் இல்லையா? ஸோ என்ன பண்ணாலும் இது வந்து கலையாது. அந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ இந்த இன்ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, இது இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இன்ஸ்கர்ட் வந்து இந்த மாதிரி மடித்து அழகாக வந்து சின்ன பவுச் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நான் இதுக்குள்ளே வச்சுட்டேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு. அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த சாரியும் அதே மாதிரி தான் மடித்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இதுக்குள்ளேயே ப்ளவுஸ் இருக்குது. பாருங்க, இதுக்குள்ளேயே ப்ளவுஸும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி அழகாக மடிச்சிட்டேன். இந்த இன்ஸ்கர்ட்டு இதோட இன்ஸ்கர்ட்டும் இந்த பாருங்க, இந்த மாதிரி அப்படியே ஒன்றுமே ஆகாது. இன்ஸ்கர்ட்டே இந்த மாதிரி நல்லா இடத்தையும் அடைக்காது, அதே சமயத்தில் நல்லா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். பாருங்க, இதுக்குள்ளேயே ப்ளவுஸ் இருக்குது. இதில் ப்ளவுஸும் இதிலேயே வச்சுட்டேன். வச்சு இந்த மாதிரி நான் மடித்து வச்சதுனால என்ன ஆகும்னா கொஞ்சம் கூட கலையாது. நம்ம வந்து இந்த பேக்கேஜ் அப்படி இப்படி போனாலும் ஒன்றுமே ஆகாது. இது இன்ஸ்கர்ட் அந்த மாதிரி தான் நல்லா வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு ஒன்றுமே ஆகாது, கலைஞ்சு கிழிஞ்சு போகாது. ஸோ சாரியே இந்த மாதிரி வச்சு இந்த சாரி பேக்கில் வச்சுட்டேன். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இது. அது நைட்டிஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடித்து வச்சுட்டேன். பாருங்க, அப்படியே பொட்டலை மாதிரி இருக்குது. பாருங்க, ஒன்றுமே ஆகாது. இந்த பாருங்க, இதோ குட்டி தலகாணி மாதிரி பாருங்க நைட்டி. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய நைட்டியை அழகாக சின்னதாக அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மடித்து வச்சுட்டேன். அது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து இடத்த கொஞ்சம் கூட அடைக்காது இந்த மாதிரி மடித்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா. அவ்வளோதான், இந்த நைட்டு வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த டாப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இனி வந்து அதை இன்னும் கொஞ்சம் நல்லா மடிக்கணும்னா மடிச்சிக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு டாப் இது புதுசு வாங்கினது. இது வந்து ஒரு ஷர்ட் இருக்குது, ஒரு ஜீனுக்கு போட்டுக்கலாம் அல்லது லெகிங்ஸுக்கு போட்டுக்கலாம், அதை ஜெகிங்ஸ் அது போட்டுக்கலாம். இதுவும் ஒரு டாப்பு, இது ஒரு டாப் எடுத்து வச்சுருக்கு. இதெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், இதை பார்த்து வந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணி மடித்து வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு, இது வந்து ஒரு டாப்பு, ஒரு இது துப்பட்டா பாட்டம் மூணு சேர்த்து ஒரு செட் இருக்குது. கோல்டு கலரில் ஒரு பாட்டம் இருக்குது. இது வந்து இந்த பிளாக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து ஒரு ஒயிட் பேண்ட் ஒன்று வாங்கினேன். ஏன்னா வந்து இது ஒயிட் பேண்ட் போட்டோம்னா எந்த டாப் வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா இது ஒயிட்டில் வந்து ஒரு பேண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இது எந்த டாப் வேணாலும் இதுக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இது ஒரு ஜீன்ஸு, இது ஒரு ஜெகிங்ஸு. ஏன்னா இதுவும் வந்து குளிருக்கும் நல்லாயிருக்கும், கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து டாப்பும் வந்து இந்த மாதிரி எந்த டாப்பானா இதுக்கு வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ஜெகிங்ஸ். இது வந்து நான் ஹீரோ போன போது வாங்கினேன். இது தெர்மல் வேர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அந்த டெக்காத்லான் அந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் போட்டுன்ட்டு உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுட்டோம் அப்படின்னாக்கா குளிர் கொஞ்சம் கூட இருக்காது. இந்த மாதிரி ஒரு பாட்டமும் இருக்குது. ஸோ இது ஒரு பேண்ட் மாதிரி போட்டுன்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா குளிர் தெரியாது. இப்போ நம்ம சுடிதார்லாம் போடும்போது கொஞ்சம் வந்து குளிர் இருக்கும், ஜீன்ஸ் போட்டால் அவ்வளோ குளிர் தெரியாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த விண்டர் க்ளோத்திங். இது வந்து நார்மல் இது ஸ்வெட்டர் தான். இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர் இல்லை, கொஞ்சம் மைல்டாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த வந்து ஒரு ஸ்வெட்டர் அதுவும் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப குளிர் இருந்தால் தான் வந்து இதெல்லாம் தாங்காது. கொஞ்சம் மைல்டு குளிர் அப்படின்னாக்கா நம்ம இந்த ஸ்வெட்டர் போட்டு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்ன அப்படின்னா கூலிங் கிளாஸ். ஏன்னா ஒரே இது போட்டு போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கணும் இல்லையா? அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து ஒரு 4 கூலிங் கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கூலர்ஸ் 4 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம டிசைனாக மாற்றி போட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கிளிப்ஸ் எங்கேயும் இருக்காது, அதையும் செக் பண்ணி எடுத்து உள்ளே வைக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுட்டேன்.
இப்போ இதை வந்து ஒரு இப்போ இதை ஒரு ஜிப்பில் இதை போட்டிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் இப்போ இந்த ஜிப்பில் வந்து ஃபுல்லாக நிறைய பொட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது ஸ்டிக்கர்ஸ் நம்ம வந்து டிசைன் டிசைனாக போட்டுக்கோம் இல்லையான்னு இதுக்குள்ளே நிறைய இருக்குது பாருங்கள், கலர் கலராக நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய வந்து பொட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் வாட்சஸ், ஏன்னா அதுவும் வந்து வாட்சஸ் எல்லாம் சும்மா ஒரே இதாக போட்டு பண்ண முடியாது இல்லையா. இப்போ இது ஒரு வாட்சு, இது ஒரு வாட்சு, அதுக்கப்புறம் இது வந்து சும்மா மெட்டி மாற்றி போட்டுக்கிறதுக்காக வந்து இது கல் வச்ச மெட்டி. இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் யூரோப் போனபோது ஸ்வரோஸ்கியில் வந்து இந்த கிறிஸ்டல் இது வாங்கியிருந்தேன். ஸோ இதையும் வந்து நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம், பிரேஸ்லெட் மாதிரி இதையும் நம்ம கிறிஸ்டல் பிரேஸ்லெட்டு இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நம்ம வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நம்ம டெய்லி காலையில் பண்ணணும்னா நைட் தான் கொண்டு விடுவாங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு ஒரு ஹேண்ட்பேக்கில் வேணும் அப்படிங்கிறதுனால இது மாதிரி ஒரு சின்ன பவுச்சில் வந்து இது மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்க ட்ராவலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா சீப் இருக்குது. இது எப்படி பண்ணுதா இந்த வருங்க இப்படி அமுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த சீப் வந்து இதில் வெளில வந்துடும், தலையை வாடிட்டு முடியெல்லாம் எடுத்து போட்டுட்டு எகேன் இப்படி அமுக்கி விட்டோம்னா உள்ளே போயிடும். ஸோ இதை வந்து அப்படியே மூடியும் வச்சுக்கலாம். இந்த பாருங்க இதில் கண்ணாடி இருக்குது. ஸோ மூடிட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் இது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும். சும்மான டிப்புங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா ஒரு நாலு நாலு பைப்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஜிப்ளாக் பேக் இருந்து பாருங்கள் ஒரு சின்ன ஜிப்ளாக் பேக்கில் போட்டேன். ஏன்னா இது காற்று போச்சு அப்படின்னாக்க காஞ்சு போயிடும், நமக்கு எல்லாருமே தெரியும் கொஞ்சம் வந்து காற்று போச்சுனால காஞ்சு போயிடும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போதைக்கு ஒரு நாலு பேக் அந்த மாதிரி வந்து எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த வாரத்தில் இன்னொரு நாலு பேக் போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறனால இப்போதைக்கு ஒரு நாலு மட்டும் போட்டு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பேக்கில் தான் போடணும் எகெயின், இல்லைன்னா திருப்பி வந்து காஞ்சு போச்சுன்னா கஷ்டம். அதனால் இதே நான் ஒரு பேக்கில் போட்டு அப்படியே மடித்து வச்சுட்டேன் அப்படின்னாக்கா அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ நம்ம ஃபுல்லாக வந்து பெருசு தூக்கின் போன அவசியம், இது வந்து ஒன்று ஒன்று எடுத்து ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். டெய்லி டெய்லி ஒன்று எடுத்து ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அது மாதிரி இந்த மாஸ்க் இருக்குது, இந்த மாஸ்க்கே அந்த டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு மாஸ்க் மட்டும் எடுத்து நம்ம பேக்கில் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரப்பர் பேண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் நூல் இருக்குது, அப்புறம் ஒரு கத்திரிக்கோல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படுறதுக்காக ஆத்திரம் அவசரம்னா யூஸ் ஆகும். அதனால் இப்போதைக்கு இது எடுத்து வச்சுருக்கேன். வேறு ஏதாவது சின்ன பொருள் தேவைன்னா இது நான் இதில் போட்டுக்குவேன். இது எல்லாம் ஜிப்ளாக்கில் ஏன் போட்டேன்னா எது இங்கே வச்சுருக்கோம் நமக்கு தெரியும், இல்லை அப்படின்னா வேறு பேக்னால் எடுத்து திறந்து திறந்து பார்த்துருக்கணும். அதனால நான் வந்து ஜிப்ளாக்கில் போட்டு வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் ஆகும் நமக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரோஸ்டடு, அது ஆயில் கிடையாது, ட்ரை ரோஸ்டடு தான். இந்த ரோஸ்டடு இதெல்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு. இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா நடுவில் சப்போஸ் பசிச்சுது, நம்ம வந்து சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் போவோம், ரொம்ப டயர்டாகிடுவோம், கொஞ்சம் வந்து பசிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா லைட்டாக வந்து நம்ம இது வந்து ரெண்டு ரெண்டு சாப்பிட்லாம். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்காக வந்து போட்டுட்டேன். ஏன்னா மொத்தமாக ஹேண்ட்பேக்கில் வச்சு தூக்கிட்டு போகிறது கஷ்டங்கிறனால சின்ன சின்ன பேக்காக இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துன்னு போகிறது. வேணுங்கிற போது அப்பப்போ ஒன்று ஒன்று எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நடுவில் பசிச்சுதுன்னா சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு குரோசின் எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் வந்து வயிறு சரியில்லை அப்படின்னா ஒரு எல்டோபர், அப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு இது வந்து ஜெலுசில் மாதிரி உள்ள மாத்திரை இது. ஸோ டம்ஸ் அப்படிம்பாங்க அந்த இதெல்லாம் ஃபாரினில் வந்து டம்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த டம்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஜெலுசில் மாதிரி உள்ள மாத்திரை. ஸோ இதே நான் வந்து ரெண்டு பேக்காக இப்போ வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா எல்லாத்தையும் தூக்கின் போக வேண்டாமே அப்படிங்கிறனால கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன், பிரித்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது தவிர எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இது தவிர கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜிப்ளாக் கவர்ஸும் கொஞ்சம் எடுத்து வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அங்கே போய் இதுக்காக தேவைப்படுது அப்படின்னாக்கா யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து ஒரு மூணு செட்டு சாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் போட்டுக்கிறதுக்கு. இப்போ இதில் ஷூஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஸ்கெச்சஸ் பிராண்டு, இதை வந்து நான் ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இதை வந்து ஏற்கனவே வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த ஷூஸை. அதே மாதிரி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா லெதர் தான் இது. ஸோ இந்த லெதர் செப்பல் வந்து இதுவும் வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும், நமக்கு வந்து ரொம்ப ஷூ போட்டே போர் அடிச்சுது அப்படின்னா இதுவும் ஒரு நாளைக்கு நம்ம வந்து மாற்றி போட்டுக்கலாம். செப்பல் கவர்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், நார்மலாக நம்ம வந்து வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அந்த கவர் வந்து ஒரு நாலஞ்சு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நார்மல் இந்த கவரும் வச்சுருக்கேன். இது அதான் இன்னொன்று நாகரீகம் கருதி நான் ஒன்று பண்ணலையான்னு கேட்டால், நம்ம ஒரு ஒரு செட்டும் பேக் பண்ணும்போது ஒரு இன்னர் வேறு சேர்த்து அதுக்குள்ளே நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ நான் அப்படி தான் பண்ண போகிறேன், இன்னர் வேறு அதுக்குள்ளே வச்சு பேக் பண்ணிவிட்டு அப்புறம் டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் டே ஃபைவ் அப்படின்னு எழுதி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அங்கே போனதுக்கப்புறம் நாளைக்கு என்ன போட்டுக்கலாம் நாளைக்கு என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராவல் டிப்ஸ் பேக்கிங் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.